நான் உங்கள் இன்பா. பரவலாக பல விடயங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு விடயத்திலும் ஒவ்வொரு தகவல்களை நாம் முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த தகவல்களின் அடிப்படையில் பல கருத்துகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது ஒரு விடயத்தை குறித்து தான் பேசப் போகின்றோம். சகோதரி அம்பிகை அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது என்கின்ற சந்தோஷ தகவல் நமக்கு வந்திருக்கின்றன. அவர்கள் இந்த போராட்டத்தில் இருந்து பின்வாங்க வேண்டும், அல்லது இந்த போராட்டத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் பல காணொளிகளில் கோரிக்கை வைத்தோம். நாம் மட்டும் வைக்கவில்லை, ஈழ விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்ற பல வலையொலிகள் இந்த கருத்தை முன்வைத்து கொண்டு இருந்தார்கள். தற்போது அது ஒரு சந்தோஷ விடயமாகவே இருக்கின்றது. யாரையும் பலி கொடுத்து அல்லது யாருடைய இரத்தத்தையும் சிந்தி மீண்டும் ஈழ விடயங்கள் பேசுபடு பொருளாக மாற வேண்டாம் என்கின்ற விடயத்தில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். அந்த தெளிவான விடயத்தின் அடிப்படையில்தான் சகோதரி அம்பிகை அவர்களுடைய போராட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். தற்போது அம்பிகை அவர்கள் நடத்திய அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறதா, அல்லது பொய்யான தகவலை சொல்லி அவர்களுடைய போராட்டத்தை நிறுத்திவிட்டார்களா என்கின்ற ஒரு சர்ச்சை இப்பொழுது பரவலாக வலையொலிகளில் பரவி கிடக்கின்றன. இந்த விடயத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். அம்பிகை அவர்கள் கடந்த 27ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் 4 அம்ச கோரிக்கைகளை முன்னெடுத்து வைத்தார்கள். இந்த 4 அம்ச கோரிக்கைகள் அதாவது இலங்கையை சர்வதேச குற்றவாளி அந்த நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும், 2வது காணாமல் போனவர்களை பற்றிய விடயங்களை சொல்ல வேண்டும், மனித மீறல்களுக்கான பொறுப்பு கூறலை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இலங்கை தண்டிக்கப்பட வேண்டும், அல்லது சர்வதேச ஒரு குழுவை கொண்டு அங்கு விசாரணை நடத்தி இலங்கை செய்த அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்கின்ற 4 அம்ச கோரிக்கைகளை மையப்படுத்தி சகோதரி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். இந்த உண்ணாவிரதம் அவர்கள் ஆரம்பித்த பொழுது ஒரு சாதாரண உண்ணாவிரதமாகத்தான் பார்க்கப்பட்டது. அதன் பின்பு அதன் வீரியம் கூட ஆரம்பித்தது. பெரும்பாலான தமிழர்கள் அவர்கள் வாசிக்கின்ற ஒவ்வொரு பகுதிகளிலுமே இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக களத்தில் குதித்து போராடத் தொடங்கினார்கள். இந்த உண்ணாவிரதத்திற்கு அவர்கள் அதாவது அம்பிகை சகோதரி அவர்கள் இந்த உண்ணாவிரதத்தை நிறைவு செய்வதற்கு முந்தைய நாள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பெருவாரியாக அந்த இடத்திலே கூடிவிட்டார்கள். பிரித்தானிய அரசாங்கத்திற்கே ஒரு வியப்பு, இவ்வளவு ஈர்ப்புடன் தங்கள் மண்ணிற்கான அந்த போராட்டத்தில் இருக்கிறார்களே என்கின்ற வியப்பு. பல பிரித்தானிய எம்பிக்கள் கூட அம்மையாரின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். தற்போது வந்திருக்கின்ற செய்தி, பிரித்தானிய அரசாங்கம் அம்மையார் வைத்த சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. 2 கோரிக்கைகள், அதில் ஒரு கோரிக்கையை வலுவாக ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு கோரிக்கைக்கு அவர்கள் ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்திருப்பதாகவும் செய்தி சொல்லப்பட்ட காரணத்தினால் அம்மையார் உண்ணாவிரதத்தை நிறுத்திவிட்டார்கள் என்கின்ற தகவல் வந்தன. இது எல்லா தமிழ் மக்களிடமும் ஒரு பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் பின்பு ஒரு ஆங்கில ஊடகத்தில் வந்த செய்தி, பிரித்தானிய அரசாங்கம் எந்த விதமான கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது தவறான தகவலாக பரப்பப்பட்டிருக்கிறது, இந்த உண்ணாவிரதத்தை முன்னின்று நடத்திய ஒரு அமைப்பு ஒரு தவறான தகவலை கடிதமாக வெளியிட்டிருக்கிறது, எனவே அம்மையார் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கின்ற ஒரு பதிவை அது வெளியிட்டிருக்கிறது. இங்கு நாம் இந்த 2 பதிவுகளுக்குள்ளும் செல்ல விரும்பவில்லை. நாம் எடுத்து வைத்திருக்கின்ற கருத்து ஒரே ஒரு கருத்து தான். அந்த கருத்து அம்பிகை அவர்களுடைய உயிரை கொடுத்து இனி ஒரு ஈழப் போராட்டம் தேவையில்லை, இந்த விடயத்தில் நாம் தெளிவாக இருக்கிறோம். எனவே அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் எந்த கோரிக்கையை மையப்படுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்களோ
அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா நிறைவேற்றப்படவில்லையா என்கின்ற கேள்வி கடைகள் நமக்கு தேவையில்லாத விடயம். அது நிறைவேற்றப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது நிறைவேற்றப்படாத விடயமாக இருந்தாலும் சரி, எங்கள் தமிழ் பெண்ணின் உயிர் காக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தில் பெப்பரன்சால் பெருமிதம் கொள்கிறது. அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்திய அந்த விடயத்திற்கு நாங்கள் தலை சாய்க்கிறோம். ஈழ போராட்டத்தை முன்னின்று எடுத்துச் செல்வதற்கு பலர் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அதன் பிரதமர் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதுபோல ஈழத்தில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் அவர்கள் தங்களால் முயன்ற பல விடயங்களை அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஈழ விடயத்திற்கான களம் இப்பொழுது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் உயிர்களை இழந்து இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கின்ற அந்த மடமை கதைகள் இனிமேல் வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய கருத்தாகவே இருக்கிறது. உலகத்தில் மனிதன் பிறப்பது ஒரு முறை மட்டும்தான். இந்த ஒரு முறையில் அவன் தன்னுடைய வாழ்வியலை இந்த மண்ணுக்கும் மண் சார்ந்தும் வாழ்ந்து சாதிக்க வேண்டும். தன்னுடைய வாழ்வை தொலைத்து இந்த மண்ணை காப்பது என்பது இனி வேண்டாம் என்கின்ற விடயத்தில் நாம் தெளிவாக இருக்கிறோம். எனவேதான் தற்போது பரவலாக பரவிக்கொண்டிருக்கின்ற அந்த விடயங்களில் அம்மையார் அம்பிகை அவர்கள் நடத்திய போராட்டம் வெற்றியா தோல்வியா என்கின்ற விடயத்திற்குள் நாங்கள் செல்ல விரும்பவில்லை. அம்மையார் அவர்களுடைய உயிர் காக்கப்பட்டிருக்கிறது. இது ஈழச் சொந்தத்துக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் மாபெரும் வெற்றி என்கின்ற கணக்கீடுதான் நமக்குள் அது எழும்பியிருக்கின்றன. அம்மையார் அவர்களின் அந்த போராட்டத்திற்கு அவர்கள் நெஞ்சுரத்துடன் இருந்த அந்த நாட்களை நாம் மனதிலே நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு தமிழ் சொந்தங்கள் சார்பாக ஒரு வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம். நன்றியுடன் உங்கள் இன்பா.